call me a god. உலகமே ஆவலோடு எதிர்பார்த்த ஊங்காவினுடைய தீர்மானம் ஒன்று, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் தனி நாடாகிய பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விடுதலையை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலையும் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி 153 நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்குகளை பதிவு செய்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம். ஐக்கிய நாடுகளுடைய பொது சபைக்கான வரைவு தீர்மானம் ஒன்று தாக்கலாகியது. இந்த வரைவு தீர்மானத்துக்கு ஆதரவாக 153 நாடுகளும் இந்த வரைவு தீர்மானத்தின் மீது நாங்கள் எந்த விதமான வாக்குகளையும் செலுத்தவில்லை அப்படின்னு ஆப்ஷன் லிஸ்டில் 23 நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கையாக போர் நிறுத்தத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட 8 நாடுகளும் வாக்குகளை செலுத்தியது. இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. இதில் மாற்றுக்கருத்து அவங்களுக்கு இல்லை. தொடர்ந்து நாங்கள் போரை தான் நடத்துவோம் அப்படிங்கிறதுல 16 காலம் மட்டும்தான் அமெரிக்கா சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து போரை விரும்பாத ஆண்டுகளாக பார்க்கப்படுது. தொடர்ந்து மற்ற நாடுகளோடு போரை நடத்தி இல்லை இன்னொரு நாடுகளை போர் நடத்துவதற்கு தூண்டுகோளாக இருக்கக்கூடிய வேலையை மட்டுமே செய்யுது. அணு ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் அமெரிக்காவும் ஒன்று. அப்போது இங்கே ஈராக்கோடையும் சிரியாவோடையும் மேலும் பல ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட ஏரியாக்கள்லையும் பல்வேறு விதமான போர் நடக்கிறதுக்கு தூண்டுகோளாக இருந்தது இங்கே அமெரிக்கா தான். அப்போது இங்கே போர் குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போது இந்த பாலஸ்தீனத்துக்கான விடுதலை அப்படிங்கிறதுலையும் பாலஸ்தீனத்தினத்துக்கான சீஸ்ஃபயர் இஸ்ரேல் நடத்தக்கூடிய அநியாயமான போர் குற்றங்களுக்கு என்ன காரணங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலுடைய அம்பாசிடர் யுஎனுடைய அம்பாசிடர் போர்டு ஒன்றை தூக்கி காமிச்சார். ஆஸ்க் ஃபார் யக்வாசின் வார், எங்களுடைய பிணைய கைதிகள் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லையே அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வச்சிருந்தார். இது ஒரு நியாயமான முழக்கமாக ஒரு புறம் பார்க்கப்பட்டாலும் இன்னொரு புறம் பிணைய கைதிகள் ரொம்ப சேஃபாக இருக்காங்க ஹமாஸினுடைய பிடியில் அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனால் இப்போது ஹமாஸுக்கு புது தலைவலி. ஏன்னா அந்த பிணைய கைதிகளை இஸ்ரேல் வந்து நம்மக்கிட்ட நல்லா இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. மறுபடியும் மீட்கிறதுக்கான எந்த வேலையுமே அவங்க செய்யலை. இப்போது ஹமாஸுக்கு புது தலைவலி. நம்மக்கிட்ட நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயரை கொண்டு வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஹமாஸுக்கான புதிய தலைவலியாக மாறி இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் நாட்டில் அவங்க இருக்கிறத விட நல்ல சாப்பாடு கிடைக்கிது, குடிதண்ணீர் கிடைக்கிது, அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அவங்க பிணைய கைதிகள் மாதிரியே இல்லை, கெஸ்ட் மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஹமாஸை விட்டே போகமாட்டாங்க போல். அந்த அளவுக்கான சூழ்நிலை மாறி போய் நிற்கிறதுனால இது இஸ்ரேல் இராணுவத்துக்கும் நன்றாக தெரியுது. ஸோ இதை வச்சு அவங்க எப்படி வந்து ஹமாஸை பிளேம் பண்ணுறதுன்னு யோசிச்சு வெகு காலமாக அவங்க அங்கேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டாவது சில பேர் மரணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஹமாஸை குற்றம் சாட்டலாம். இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. இதற்கு ஹமாஸ் இடம் கொடுக்குமா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க்கும் இருக்குது. கூடிய விரைவில் பிணைய கைதிகளை விடுதலை செய்துவிட்டு நேருக்கு நேராக நின்று சண்டை போடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுமா அப்படிங்கிறதையும் காலம்தான் பதில் சொல்லும். இப்போ இந்த ஆஸ்க் ஃபார் யக்வா சின்யார் அப்படின்னு சின்வாருங்கிற அந்த போர்டை தூக்கி காமிச்சார்ல, அவர் தொடர்ந்து வந்து 153 நாடுகளும் கைதட்டும் போது ரொம்ப துக்ககரமான தன்னோட முகத்தை மட்டுமே கேமராவினுடைய கண்களில் காட்சிப்படுத்திய நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. இதுதான் அங்கே நடந்த நிகழ்வு. ஐக்கிய நாடுகளுடைய அந்த பொது சபையில் நடந்த விஷயத்தில் இந்தியாவும் தனது பங்களிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. இதனால் வரைக்கும் நம்ம இந்திய மக்களின் சார்பாக பிரசாத் சிக்னேச்சர் தனது குரலை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தது பாலஸ்தீன மக்களுடைய விடுதலையை எதிர்நோக்கி. அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு நம்ம
சில வார்த்தைகளை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். இந்தியாவின் குரலும் இன்று அதுவாகவே இருக்கிறது. பிரசாத் சிக்னேச்சர் என்ன குரலை பதிவு செய்ததோ அதுதான் இன்னைக்கு இந்தியாவினுடைய குரலாக. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வேண்டும் அப்படின்னு இந்தியாவின் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா வாக்களித்திருக்கிறது. 153 நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருக்கு. இதற்கு பாலஸ்தீனத்தினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அம்பாசிடராக இருக்கக்கூடிய மன்சூர் அவர்கள் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா இங்கே ஜனநாயக அடிப்படையில் இந்தியா அணிசேராத நாடுகளுடைய பட்டியலில் நம்ம முக்கியமான ஒரு நாடு. அப்படிப்பட்ட இந்த நாட்டுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது பாலஸ்தீனம். நன்றி சகோதரர்களே அப்படிங்கிறதையும் திருப்பி சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஷேக் குழுமத்தினுடைய நிறுவனர், முன்னாள் ஐநாவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சல்மான் ஷேக் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா இந்த மாதிரியான போர் நடத்தக்கூடிய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு தங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகள்லையும் உள்நாட்டு அரசியல்லையும் கவனம் செலுத்தினாங்கன்னா அமெரிக்கா நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருந்து தொடர்ந்து போர் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த நாட்டு மக்கள் மீது அவங்க அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அட்வைஸாக கொடுத்துருக்காங்க. அதிகாரம் வேறு, அரசியல் வேறு, மக்களுடைய நலன் வேறு. நீங்கள் ஏன் மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடாது? அமெரிக்காவினுடைய அதிபர்களாக வரக்கூடிய நபர்கள் எல்லாமே போர் நடத்துவதில் மட்டுமே ஆர்வமாக இருக்கிறீர்களே, உங்களுடைய நாட்டு மக்கள் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள் அப்படிங்கிறத அட்வைஸாக கொடுத்துருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் டென்னிஸ் ஃபாரன்சிஸ், இவர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் உங்கா, இவரும் ஒரு கருப்பின மனிதர். ரியாத் மன்சு, இவர் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன் அம்பாசிடர், அவர் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தால இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்தாருன்னு. லிண்டா தாமஸ், இவங்க யுஎஸ்னுடைய அம்பாசிடர் ஃபார் ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்காவினுடைய சார்பாக வந்து பேசக்கூடிய அவங்களும் ஒரு கருப்பின தூதுவர். இப்போது யார் யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நபர்களாக இருக்காங்களோ, எந்த நாட்டில் தனக்கான அங்கீகாரத்துக்காக போராடின கருப்பின மக்கள் கூட இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் அவங்க தான் அமெரிக்காவின் சார்பாக வந்து பேசுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அப்படின்னா இங்கே யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீண்டத்தகாத நபர்களாக பார்க்கப்படுகிறார்களோ, அவங்க தான் இன்றைக்கி உலகத்தினுடைய அடையாள சின்னமாக மாறி நிற்கிறாங்க. இன்றைக்கி இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய பார்வையில் இருந்து இன்றைக்கி ஹமாஸ் அப்படிங்கிற போராளிகள்னு சொல்லிட்டு எர்டகன் அறிவித்த அறிவிப்பு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் காட்டு தீயாய் பரவி 4500 மேற்பட்ட போராட்டங்கள் மூலியமாக பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாடு கிணத்துக்குள்ளே வச்சு 50 சுட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு வழியே கிடையாது ஓடுறதுக்கு, நாங்கள் கொடுத்த நிலத்தில் எங்களை இருக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த பரிதவிப்பை, தங்களுடைய நாட்டு நிலைமையை ஹமாஸ் போராளிகள் உலக மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தன்னுடைய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய அந்த ஹமாஸ் போராளிகளை தங்களுடைய நாட்டினுடைய நிர்வாகத்திலையும் பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறது தான் பாலஸ்தீன பிரதமருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பாலஸ்தீன் அத்தாரிட்டியினுடைய பிரதமர் முகமது சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஹமாஸினுடைய நிர்வாகம் இந்த பாலஸ்தீனத்துக்கு தேவை, அவங்களே இங்கே ஆட்சியாளர்கள், பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்கள் ஹமாஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அப்போது இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு ஹமாஸுக்கு. அப்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எப்படி மக்களுக்கான போராளிகளாக தான் இருக்க முடியுமே தவிர, அவங்கள இன்னொரு நாடு அட்டாக் பண்ணுறத பாலஸ்தீன அரசாங்கம் பார்த்துக்கண்டு சும்மா இருக்காதுங்கிறது தான் பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அதே நேரத்தில் அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய, அப்பாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய நாடு தனி நாடு, உலக நாடுகளிட இருந்து இஸ்ரேல் தான் இப்போ தனிமைப்பட்டு கிடக்கிறது. ஏன்னா 153 நாடுகள் பாலஸ்தீன விடுதலையை எதிர்நோக்கி காத்திருக்கொண்டு இருக்கிறார்கள். பாலஸ்தீனம்ங்கிறது தான் இங்கே தனி நாடுங்கிறது தான் உண்மையான விஷயங்கிறத இன்றைக்கி உலகம் புரிஞ்சுக்குச்சு. அப்போ இஸ்ரேல் தான் மற்ற உலக நாடுகளிட இருந்து இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறதுங்கிறத மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை,
நெதன்யாகு சொல்லியிருக்கார் இல்லையா, அங்கே எங்களுடைய இராணுவ குடியேற்றத்தை அமைப்போம் அப்படின்னு. இன்னொரு நாடில் உன்னுடைய இராணுவ குடியேற்றத்தை நீ எப்படி அமைப்பாய்? நான் சொல்கிறேன்னா, நான் அக்டோபர் 7 அன்னைக்கு தாக்குதல் நடத்தினேன். அந்த அக்டோபர் 7 அன்னைக்கு நான் தாக்குதல் நடத்தினதுக்கு பின்னாடி எனக்கு நிறையா வழிகள் இருந்தது. அந்த வழிகளை கொடுத்தது பூரா இஸ்ரேல் தான். என்னுடைய மசூதிக்குள்ளே செருப்பு போட்டுட்டு வந்தது நீ தான். என்னுடைய மசூதிக்குள்ளே தொழுதல் நடத்துக்கிட்டு இருந்தவங்களை தூக்கி வெளியில் போட்டது நீ தான். அப்போது உன் மீது நான் தாக்குதலை வந்து இன்னைக்கு 2008 இருந்து தொடர்ந்து என்னுடைய நாட்டு நிலத்தையே நீ அபகரிச்சுட்டு தொடர்ந்து என்னுடைய நாட்டு மக்களுடைய வீடுகளுக்குள்ளேயே நைட்டு 12 மணிக்கு நுழைஞ்சவன் நீ தான். அதை உலக மக்களுக்கு சொல்றதுக்கு தான் அக்டோபர் 7 நான் தேர்ந்தெடுத்து உன் மீது அட்டாக் நடத்தினேன். அதற்கு பிறகு டெல்அவீவ்ல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தது. டெல்அவீவ்ல இருக்கக்கூடிய மக்களை பூரா தரத்தரன்னு இழுத்துட்டு வந்தோம். டெல்அவீவ்ல இருக்கக்கூடிய பெண்களை பூரா வந்து நாங்கள் காயப்படுத்தினோம். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பூரா நாங்கள் அட்டாக் பண்ணோம்னு ஒத்த செய்தி எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு தான் ஹமாஸ் வந்து குரல் எழுப்புறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பாலஸ்தீன மக்களில் இப்போ நான் சொன்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் சொன்னனோ அது பூரா வந்து இஸ்ரேல் இராணுவத்தினர் அப்பாவி பொதுமக்கள் மீது, பாலஸ்தீன மக்கள் மீது குண்டுகளை பொழிகிறாங்க, குண்டு மலை பொழிகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளிகளை அட்டாக் பண்ணுறாங்க. காரணம், யார் கூட போர் பண்ணுறாங்களோ அவங்கள விட்டுட்டு பொதுமக்கள் மீது அட்டாக் நடத்தக்கூடிய இஸ்ரேலுங்கிறது போர் விதிமுறைகளுக்கு எதிரான நபர்களாகவும் இனப்படுகொலை நடத்தக்கூடிய நபர்களாகவும் உலக நாடுகளால் இன்றைக்கி வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. நீ யார், நீ எவ்வளவு பெரிய வீரன், உன்னுடைய வீரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட கோழைகளோடு போர் செய்வதையே ஹமாஸ் விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்களுடைய பல வீடியோக்கள் மூலியமாகவும் பல வரக்கூடிய செய்திகள் அடிப்படையிலையும் அல்ஜசீரா மாதிரியான செய்தி நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய செய்திகள் அடிப்படையிலையும் தெளிவாக தருகிறது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களும் நேட்டோ நேஷன்ஸ் வெர்சஸ் ஹவுதி அப்படிங்கிறத இந்துஸ்தான் டைம்ஸும் செய்திகளாக போட்டிருக்காங்க. இப்போ நேட்டோ நாடுகளுக்கு எதிராக, ரேட்டா கூட்டமைப்புக்கு எதிராக ஹவுதியினுடைய கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லாமல் ஹவுதியினுடைய பழங்குடிகள் அப்படின்னு முத முதல்ல அறிவித்ததும் பிரசாத் சிக்னேச்சர் தான். ஏன்னா அவங்க ஹவுதி ஏமனில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். அவங்களுக்கும் நேட்டோ நேஷன்ஸுக்கு இடையில வந்து ஒரு பெரிய போர் ஒன்று மூழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். காரணம் என்னென்னா, இந்த ஏற்கனவே வந்து கடத்தப்பட்ட கப்பல், இப்போ புதிதாக கடத்தப்பட்டு இருக்கக்கூடிய கப்பல், அதில் வந்து ஹவுதிகள் ஆடிய டான்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவை கோபமடைய செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான். கோபப்பட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, செங்கடலில் அவங்களுடைய ஆதிக்கம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது ஈரான் பக்கமும் அவங்களுடைய கவனமானது திரும்பி இருக்கு. ஈரானை அவங்களால் அசைச்சிக்க முடியல. அதுக்கு பல சில வரலாற்று சான்றுகளும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சக்ராம் இரானி அப்படிங்கிற நபர் வந்து ஈரானுடைய சீஃப், நேவி சீஃப். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈராக் சிரியாவில் தொடர்ந்து அமெரிக்கா அட்டாக் நடத்திக்கிட்டே இருக்குது. அந்த அமெரிக்கா கூட்டுப்படைகள் மீது நாங்கள் ஈரான் வந்து தாக்குதல் நடத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காரு. யூஎஸ்எஸ் டி வைட் ஐசன்ஹவா அப்படிங்கிற போர்க்கப்பல் எங்களுடைய நாட்டு எல்லைகளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு, அப்போது நாங்கள் அதை அட்டாக் பண்ணுறது தவறில்லையே அப்படிங்கிற வார்த்தையையும் அவர் பதிவு செஞ்சுருக்கார். பிராந்திய மோதலை தவிர்க்க வந்த போர்க்கப்பல் தான் அமெரிக்க போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள். எங்களுடைய நாட்டு எல்லைக்குள்ளே, கடலுக்கு எல்லைன்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே வரணும்னா எங்களுடைய அனுமதி கேட்கணும். எங்களுடைய அனுமதி இல்லாமல் வரக்கூடிய எந்த விதமான கப்பலாக இருந்தாலும் நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்கும் அவர்கள் மீது அட்டாக் செய்வதற்கும் எங்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது தான் ஈரான் வந்து சொல்லக்கூடிய விஷயம். சோ அமெரிக்காவும் ஈரானும் நட்பு நாடா? பகை உருவானது எப்படி? தெஹ்ரானும் வாஷிங்டனும் எப்படி பரம எதிரிகளாக மாறியது? சிக்கலான வரலாறு பற்றி டீடைலான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பிரசாத் சிக்னேச்சர்ல வெளியாகும். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்களை பாருங்க, தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் எனக்கு தேவை. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Call me a